Hello viewers, I'm Maitli. இன்னைக்கு 9th max algebra example 3.15 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க. Find the value of m if x minus 2 is a factor of the polynomial கொடுத்திருக்காங்க. சோ அவங்க x minus 2 வந்து ஒரு ஃபேக்டர் னு கொடுத்திருக்காங்க. ஃபேக்டர் னு கொடுத்திருந்தா இத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x க்கு பதிலா நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதாவது x is equal to n னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு equal to 0 வந்தா இட் இஸ் a ஃபேக்டர் சொல்லிடலாம். வேற எந்த நம்பர் வந்தாலும் இட் இஸ் not a factor. இப்பாருங்க அதுக்கு x is equal to 0 எப்படி கண்டுபிடிக்கணும்னா சாரி x is equal to நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்திருக்கிறது equal to 0 போடுங்க. அப்ப x ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. minus 2 equal to இந்த சைடு போனா plus 2 னு ஆயிடும். சோ x வந்து plus 2 வந்துருச்சா. இப்போ லெட் பாலினாமியல் எனி பாலினாமியல் f of x or p of x என்ன வேணா எடுத்துக்கலாம். x cube minus 6x square plus mx plus 4 னு எடுத்துக்கலாம். x க்கு பதிலா 2ன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ f of 2 x க்கு பதிலா x is equal to 2 லே அப்ப x இருக்க இடத்துல 2 போட்டீங்கன்னா இங்கேயும் x இருக்க இடத்துல 2 போடணும். 2 cube minus 6 2 square plus m into 2 plus 4. இப்போ பாருங்க இது வந்து வேல்யூஸ் போடும்போது 2 into 2 into 2 8 ஆயிடும். minus 2 2s are 4 6 4s are 24 ஆயிடும். plus 2m plus 4. இது வந்து ஃபேக்டர்னு கொடுத்ததுனால நம்ம ஈக்குவல் டு 0 போடணும். கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிருக்கேன் நான் ஃபேக்டர்னா நமக்கு கண்டிப்பா ஈக்குவல் டு 0 வந்தா இது ஒரு ஃபேக்டர்னு சொல்லிருக்கேன் நான். இது ஃபேக்டர் தான் நீங்க கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவல் டு 0 போடணும். ஈக்குவல் டு 0 போட்டதான் நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ 8 2s are 16 minus 24 plus 2m plus 4 is equal to 0. இங்க இதெல்லாம் லைக் டம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. அதாவது m 2m தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். 16 24 அண்ட் ஃபோரை சால்வ் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 4 வருது. இப்போது இது வந்து 16 ப்ளஸ் 4 வந்து 20. 20 மைனஸ் 24 வந்து மைனஸ் 4 ப்ளஸ் 2m ஈக்குவல் டு 0. 2m இந்த சைடு வச்சுட்டு மைனஸ் 4 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 4 ஆகிடும். m இஸ் ஈக்குவல் டு 4 பை 2. ஸோ m இஸ் ஈக்குவல் டு 2. இது கேன்சல் பண்ணால் 2 2s ஆர் 4. ஸோ mஓட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு 2னு வருது இந்த சம்மில். ஸோ ஃபேக்டர்னு கொடுத்துட்டாலே அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 போடணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃபேக்டர்னாலே கண்டிப்பாக ஈக்குவல் டு 0 தான் வரும். ஸோ அந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு அவங்க வேரியபிள் எது கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.